एक्सरसाइज 3.1 क्वेश्चन नंबर 10। इफ द इक्वेशन एक्स स्क्वायर प्लस पी एक्स प्लस क्यू दैट इज इक्वल टू जीरो एंड एक्स स्क्वायर प्लस पी डैश एक्स प्लस क्यू डैश दैट इज इक्वल टू जीरो हैव ए कॉमन रूट। இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு காமனான ரூட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் சோ தட் இட் இஸ் மஸ்ட் டு பி ஈக்வல் டு பி கியூ டாஸ் மைனஸ் பி டாஸ் கியூ டிவைட் பை கியூ மைனஸ் கியூ டாஸ் ஆர் கியூ மைனஸ் கியூ டாஸ் டிவைட் பை பி டாஸ் மைனஸ் பி. ஓகே, அதாவது நமக்கு சொல்யூஷன் வந்து இந்த டூல ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நாம எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் பி எக்ஸ் பிளஸ் கியூ இருக்கு. நான் இது என்ன பண்ண போறேன், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போறேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னா எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்ட், நெக்ஸ்ட் வேரியபிள் வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட்க்கு ஒன் எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு, அப்ப போத் சைடு என்ன எழுதக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம்ஸ் எழுதக்கூடாது, அதர் டேர்ம்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ நான் என்ன எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸோட டேர்ம் எழுதிடுறேன். ஓகே, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு டூ சைடு எக்ஸோட டேர்ம் எழுதக்கூடாது, அதனால எக்ஸோட டேர்ம் எழுதுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் என்னவா இருக்கு, பிஆ இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் என்னவா இருக்கு, பி டேஸா இருக்கு. ஓகே, இதே டேர்ம் நான் லாஸ்ட் எழுதிக்கிறேன், அப்ப பி பி டேஸா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹியர் நான் வந்து எக்ஸோட டேர்ம் எழுதிட்டேன், அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்டு வரக்கூடாது, அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கியூ இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல கியூ டேஸ் இருக்கு. ஓகே, அப்போ எக்ஸ்ல என்ன பாருங்க, எக்ஸ்ல வந்து இங்க கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம், அப்போ இங்க வந்து என்ன வரணும், எக்ஸ் வரக்கூடாது, எக்ஸ் ஸ்கொயரோட டேர்ம் வரணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஒன் இருக்கு, செகண்ட் ஒன்ல எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒன் இருக்கு. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது எழுதுவோம், எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் திஸ் கிராஸ், அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, பி கியூ டேஸ் நெக்ஸ்ட் திஸ் கிராஸ், அப்ப எப்படி இருக்கும், பி டேஸ் கியூ. ஓகே, இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிளிகேஷன் அப்ளை பண்ணிங்கனாவே மைனஸ் சிம்பிள் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை, ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் கிராஸ் கியூ இன்டூ ஒன் கியூ, நெக்ஸ்ட் ஒன் கியூ டேஸ் இன்டூ ஒன், அப்போ கியூ டேஸ், அப்போ நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் திஸ் கிராஸ், அப்போ என்ன இருக்கும், பி டேஸ் மைனஸ் திஸ் கிராஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா பிஆர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம், நமக்கு கொஸ்டின்ல திஸ் ஆன்சர் அதாவது எக்ஸோட வேல்யூ இதுதான் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, திஸ் டூ டேர்மை மட்டும் நான் ஈக்வேட் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி இருக்கும், எக்ஸ் டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை பி டேஸ் மைனஸ் பி. அப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும், அப்போ திஸ் டைம் ஆப்போசிட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒன் இன் டூ, அப்போ கியூ மைனஸ் கியூ டேஸ் டிவைடட் பை பி டேஸ் மைனஸ் பிஆ இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ஒர்க் பண்ணிட்டோம், விச் ஒன் இஸ் நமக்கு சொல்யூஷன், இந்த செகண்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ செகண்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சு, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, this one and then last one compare பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தட் டேர்மா கிடைச்சிடும். பட் திஸ் டூ டேர்மா கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டும் எக்ஸும் கேன்சல் ஆயிட்டு டைரக்டா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டூ வேல்யூ என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை கியூ மைனஸ் கியூ டேஸ் ஓகே, அப்போ எக்ஸும் ஸ்கொயர்டும் நம்ம கேன்சல் ஆயிரும், திஸ் டிவைட் பை டேர்ம் ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு p q dash minus p dash q divided by q minus q dash ஆ இருக்கும். ஓகே, நமக்கு சொல்யூஷன் வந்து திஸ் ஆர் திஸ் ஒன் கிடைக்க சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே.